ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வித்யா. இது வித்யா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். நம்ம ஹெல்த் விஷயத்தில் நம்ம அக்கறையாக இருக்க மாட்டோம், ஆனால் முகம் மட்டும் எப்போயுமே பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸ்க்கு தேவையான எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். இதுக்காக நம்ம கஷ்டப்படவோ தேடி அலையணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சோப் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும்தான் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்புறம் போக போக ஆயில் ஆகும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு போயிடும், முகமே டல் ஆகிடும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மேக்ஸிமம் ஈவினிங் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸை ஃபீல் பண்ணலாம். இப்போ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அந்த தோலெல்லாம் சேர்த்து வச்சுருந்து அதோட கொஞ்சம் மறிக்குழந்தையும் சேர்த்து நல்லல்ல காய வைக்கணும். அது காஞ்சி கொஞ்சம் முறமுறன்னு ஆனதுக்கப்புறம் அதோட பைத்தம் பருப்பையும் சேர்த்து நம்ம மிக்சியிலேயே ரொம்பவும் கரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பவுடரை தினைக்கும் நம்ம குளிக்கும் போது சோப்புக்கு பதிலாக உடம்புல தேய்ச்சி குளித்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம், முகமும் பளிச்சுன்னு இருக்கும். நீங்களே போக போக டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மெத்தடை நீங்கள் தினைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.